புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-1356 அல்லது 0312-2-9-0370 ஒன்றில் மிஸ்ட் கால் கொடுக்கவும். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏன் வாழ்க்கை இப்படியாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம். எங்க காலேஜுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்க போறது யாருன்னா, மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்கிறவரு. பொறுக்கிங்களுக்கே பொறுக்கி, தாதாங்களுக்கே தாதா, ரவுடிகளுக்கே ரவுடி, நம்மளோட அன்பாடர் கிச்சா. நம்ம கிச்சாவுக்கு கிச்சாவுக்கு ஓட்டு போட வருமையா, நல்ல பிஞ்சு முக சண்டையின் அசிங்கம் போல பாயுமையா. நம்ம கிச்சாவுக்கு கிச்சாவுக்கு ஓட்டு போட வருமையா, சிங்கம் போல பாயுமையா. இங்க வா சார், உங்க சத்யமூர்த்தி ஜெயிச்சிட்டான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏக்கா வா. என்ன அக்கா, ஒரு குத்தாட்டம் போட. குண்டு கீழி போல வாழ்ந்து போரடிச்ச காலம் போச்சு, ரெக்க கட்டி பறக்கும் வயசுடா. வாடாடே.
ஏ பள்ளிக்கூட பருவம் போச்சு கல்லூரிக்கு வந்தாச்சு இனிமே ஜாலி உங்க ரவுசுடா வெக்கமெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வையிடா ஆட்டமாடும் நேர இப்ப வந்துருச்சுடா கேள்வி கேட்க யாரும் எல்லாம் மாஜா பண்ணு எல்லைகளை மீறும் காலம் இது கண்ணு Oh!
ஆஹா, இவ பாடுறத கேட்கும்போது நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. இவ மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இவளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இவ மேல ஊர் கண்ணே பற்றிருக்கு. இவ இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ ஆசைய நான் கெடுக்க விரும்பல. அதுக்காக காலேஜ்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா சாமி? ஆமா புரோகிதரே, வேதம் உபனிஷத்து ஆகம விதிகளை கத்துண்டு நான் சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க. அதனாலதான் அவளாவது நாலு எழுத்து படிச்சு இந்த உலகத்தை ஜெயிக்கட்டுமே. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயத்தை பண்றதுக்கு சோபிதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. டேண்டி, எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வாங்க. வரேமா, வர வரேரு. அப்பா, சித்தப்பா இன்னும் தூங்கிட்டு தானே இருக்காரு? அவன் ஒரு சோம்பேறி. ஒன்ன மாதிரி இல்லமா. அப்பா பாப்பா, அப்பாவும் பொண்ணு படுத்துற பாடல, கையும் ஓடல, காலும் ஓடல. பொழுது விடிஞ்சா போதும், இவ்ளோ ரெடி பண்றதுக்கு எனக்கு நேரம் பத்தல. 9 மணி ஆயிடுச்சுன்னா வீட்ல இருக்கிற வேலையே சரியா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒருத்தி தான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் பொழுது விடலையோ? வந்துட்டான் வந்துட்டான். அவங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேளுங்க. ஊருக்குள்ள அற இருக்கு, ஆத்துக்குள்ள மீன் இருக்கு, மீனை புடிச்சு குழம்பு வச்சு கொண்டாடுவோம். தன 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 கூத்தடிச்சு பட்டையை கிளப்புவோம், ஒட்டு மொத்தமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கொண்டாடுவோம். தன 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 ரவுடி. ஹேய், என்னடி ரவுடிங்கிற? யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? அவளை ஏன் திட்டுற? ரவுடித்தனம் பண்ண ரவுடின்னு சொல்ல முடியும். அப்படி நான் என்ன ரவுடித்தனம் பண்ண? ஏய், இந்த முறைக்கிறதெல்லாம் வன்னியோட வச்சுக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்காவது கவலைப்படுறானா பாத்தியா? அவன் காலேஜ்ல என்ன பண்ணு தெரியுமா உங்களுக்கு? அவன் எங்க என்ன பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? ரவுடி மாதிரி சண்டை போடுறது தப்புன்னு தோணல? நான் ஒரு தடவை முடிவு பண்ணா திரும்ப திரும்ப யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். அதான் என் கேரக்டர். பாத்துக்கிட்டல. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க. ஏண்டா, அவர் சொல்றது சரிதானே? ஒருவேளை உன் கடல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ வேற. காலேஜ் எலெக்ஷன்ல இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தான். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தா என் பிரஸ்டீஜ் என்ன வருது? ஓ, பிரஸ்டீஜாம், பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ்ங்கிற பேர்ல எனக்கு இருக்கிற மரியாதையை நாசம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா புக்லயும் தேடி தேடி சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சாங்க. அதை யார் கூப்பிடுறான்? இவனை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஆமா, அந்த பேரை கேட்கும் போது ஏதோ நாய கூப்பிடுற மாதிரியே இல்ல? சாப்பிடு. இங்க பாரு, அவன் எப்படி இருக்கான்னு பாரு. ரவுடி மாதிரி ஒரு தாடி, பிச்சைக்கார மாதிரி ஒரு ஷர்ட். ஆஹா, காலேஜ் போறது படிக்கிறதுக்கு, ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. அப்பப்பா போதுங்க, முதல்ல அவனை சாப்பிட விடுங்க. இவனால என் மான மரியாதை எல்லாம் காத்துல போகுது. இதே ரேஞ்சில போச்சுன்னா மூஞ்சில துணியை போட்டுக்கிட்டு தான் நான் வெளியே போகணும். நல்லா போடு போடு, அப்பதான் சார் போய் இன்னும் நாளை சண்டை போடுவாரு. பண்ணது பத்தாது இல்ல? மூஞ்சியோ முகரையும் பாரு. காலகத்துல கஞ்சா அடிச்சுக்கிட்டேன். बोलो शुभ हरे कृष्ण हरे राम. यार राव? इवन आंडी स्टूडेंट ओड प्रेसिडेंट सुत्त पोरकी. ओय गवा.
நீனே உங்களுக்கு தோடா ஓரே ஃபர்ஸ்ட் இயர் சீனஸ் பார்த்தா விஷ் பண்ணணும் உனக்கு தெரியாதா என்ன விஷ் பண்ண குட் மார்னிங் நல்லா போலீஸ்கார் மாதிரி பெறப்பானு சொல்லு குட் மார்னிங் இனிமே டெய்லி இதே மாதிரி தான் விஷ் பண்ணிட்டு போகணும் புரிஞ்சா முகவுரு நாதது மயில் இறகு அது தெரியுது புக்ல எதுக்கு வச்சிருக்க அது குட்டி போடும் அதுக்கு தான் இது முட்டை போடுமா ஆஹா இத புக் நடுவுல வெச்சா எனக்கு படிப்பு நல்லா தலைக்கேறும் பாக்ஸ் கொடு இது என்னது இது தொட்டுக்க முட்டை எதுவும் இல்ல பார்த்தா தெரியலடா அம்முச்சுக்கு பம்முச்சுக்கு பம் 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 தயிர் சாதடா பிராமினா மச்சான் எனக்குடா பேர் என்ன அபிஷே சோபிதா பிரசனாட்சி அபிஷே சோபிதா பிரசனாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் பேரு அது தெரியுது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு எனக்கு தெரியாது உனக்கு இந்த பேர் வச்சது யாரு அம்மா நாளைக்கு வருவல்ல உங்க அம்மா கிட்ட உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுவா என்னோட அம்மா இல்ல ஓ அம்மா போய் சேர்ந்துட்டாங்களா உங்க அப்பா இருக்காரா இல்ல அவரும் இருக்காரு சரி அவர்கிட்ட கேட்டுவா கிளம்பு எக்ஸ்கியூஸ் மீ உங்க மயில் இறகு குட்டி போட்டுச்சுன்னா நேக்கு ஒன்று தெரியலா நானும் அதை ஆத்துல வளர்க்கலான் இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னடா மயில் இறகுல குட்டி போட சொல்லிக்கிட்டு இருக்கா கணானாந்த்வா கணபதிகும் ஹவிங் கவீனாம் உபமஸ்ரவீதமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மனஸ்வதாயுஷ்யம் ஷண்ணோ சர்வத்ர சாதனம் மகாகணபதே நமஹ ஹரிஹ ஓம் அப்பா எதுக்குப்பா எனக்கு அபிஷ சோபனா பிரசனாட்சின்னு பேர் வச்சிங்க அது உங்க பாட்டியோட பேர்மா சரி பேர் வச்சிங்க தானே இப்ப அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க இப்போ எதுக்குமா கேக்குற காலேஜ்ல எல்லாரும் என் பேரோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க டைட் அடிச்ச போதே தெரியல அதான் ஓவர் அடிக்க கூடாது ஹலோ வேற என்ன வேணும் நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கறா டா வச்சுக்க ஏய் இருந்து அதையும் போட்ட மச்சான் பாடுற மச்சான் கைடு கைடு என்ன வேணும் உனக்கு எங்க சாப்பிடணும்
காஃபி எடுத்துக்கோங்க. ம். ரவுடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு லீவு தானங்க, தூங்கிட்டு விடுங்க. ம். இன்னைக்கு அவன் பிறந்த நாள். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அவன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? ம். சொல்றேன். நம்ம கிச்சான கிட்ட போய் யாராவது காசு கேப்பாங்களா? நீங்க போங்க சார். அப்பனே சிவபெருமானே, எல்லாரையும் காப்பாத்துப்பா, என்னையும் காப்பாத்துப்பா, அண்ணவா காப்பாத்துப்பா. வணக்கம் கிச்சா. பெரிய மகாராஜா கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் தானே, அவன் எதுக்கு திட்டே இருக்கீங்க? நீ போட, போ. இப்படியே செல்லம் கொடுத்து கெடு, வா. நீ ஆத்துக்கு போய் பிரசாதத்தை கொடுத்துருமா? சரிப்பா. யாரோட பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா? கிச்சா, சத்தியமூர்த்தி, கடகராசி, பூச நட்சத்திரம். சத்யமூர்த்தி நாமதேயஸ்யா புஷமே நக்ஷத்ரே கடகராசு ஜாதாயாஹ ஆவயோஹ சகுடும்பயோஹ அஷ்டோத்ர பூஜாம் சத்தகரிஷ்யே ஓம் சிவாயை நமஹ ஓம் சுத்தாயை நமஹ ஓம் சாம்ப சதாசிவாயை நமஹ ஓம் தேவாயை நமஹ ஓம் அநேகார்ச்சிதாயை நமஹ ஓம் ஸ்வயம் சுத்தாயை நமஹ ஓம் சிதாந்தாம் நமஹ. அவன் அவங்க அப்பனா? அவனும் அவன் தான முடியும். உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. அது சரி, உன் பேருக்கு அர்த்தம் கேட்டியா? என்னது? தமிழ்ல அர்த்தம் சொல்லவா இல்ல சமஸ்கிருதத்துல சொல்லவா? அது வேற இருக்கா? தமிழ்ல சொல்லு. பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் நல்ல பேர் வாங்குவாங்களாம். கட்டிக்கிட்ட அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி இஷ்டமா நடந்துப்பாங்களாம். கொஞ்ச நேரம் கண்ண மூடி வர்ண பகவான வேண்டிக்கிட்டா அந்த மழையே பயங்கரமா கடகடன்னு கொட்டுமா. அப்புறம் மறந்துருச்சு. கோவம் ஏதாவது வந்த ஒரு மரத்தை பார்த்தா அந்த மரமே பஸ்மம் ஆயிடுமா? சுத்தமா எனக்கு புரியல. சரி, நடுவுல நீ ஏதோ ஒரு பேர் சொன்னியாது,
எந்த ரெண்டு பேரு? அதான் அது பிறந்த வீடு புகுந்த வீடு. ஆ, பிறந்த வீடுனா அந்த பொண்ணு பிறந்த வீடு, புகுந்த வீடுனா புருஷன், புருஷனா ஆக போறவங்க வீடு. முறுக்கு நெய்ல செஞ்சது. நல்லா இருக்கு. எங்க வாங்கின? கடையில வாங்கல, நானே வீட்டுல பண்ணது. இன்னும் ரெண்டு கூட நான் உங்களை ஒண்ணு கேப்பேன். நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இல்ல, சச்சிதானந்தம்னு அவ்வளவு நல்ல பேர் இருக்கும் போது எல்லாரும் உங்களை ஏன் கிச்சா கிச்சான்னு கூப்பிடுறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு பண்ணலாமா? பேசாம மேடம் கிட்ட கேட்டலாமே. டேய், சரி விடு. உன் பேருக்கான அர்த்தம் உங்ககிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைச்சேன். ஏமா என்ன மேடம், கிச்சானா என்ன அர்த்தம்? கிச்சானாவா? கிச்சா பேரே விசித்திரமா இருக்குல்ல. ஆமா சார், எனக்கு அத டவுட்டா இருக்கு. சார், உனக்கு என்னப்பா? எனக்கு ஒரு டவுட். இந்த ஹிஸ்டரியில என்ன இருக்குன்னா, தம்பி உனக்கு எப்படி டவுட் இருக்கோ அதே மாதிரி எனக்கு டவுட் இருக்க. அத நான் முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். கிச்சன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டு இருக்கீங்க. நோ 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 நோ, டோன்ட் பீ சில்லி, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட விஷயம்னா இதுக்கு தமிழ் அகராதியில தான் அர்த்தமே கிடைக்கும். சார் சார், தமிழ் அகராதி புக் எங்க இருக்கு? கிச்சா பேருக்கு அர்த்தம் தெரியுமா? அது அங்க போய் பாருங்க. இதுல கிடைச்சிருச்சு. கிச்சானா கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் கிச்சா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஆஹாஹா, ரொம்ப நன்றி. என் பேருக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்காம கிச்சா குச்சான்னு சொன்னீங்கன்னா சாவடிச்சிடும். போட, அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சாகணும். இவன் டீ மாஸ்டரா இருக்கானே, இவனுக்கு எங்க புத்தி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? நீங்க யாருமே கிச்சாவுக்கான அர்த்தம் என்னன்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். கிச்சானா கில்லாடின்னு அர்த்தம். யோ, அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சாகணும். கிச்சா, அது ஒரு பேரு, அதுக்கு அர்த்தம் வர கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, என்னங்க என்னங்க? அக்கா, என்ன தனியா வந்திருக்க? மாமாவும் குழந்தைங்க. நாலு சவரன் அஞ்சு சவரன் கேட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு 40 சவரன் வேணும்னு வந்து நிக்கிறான். ஓ அப்பா பெரிய மினிஸ்டரோ கலெக்டரோ இல்லம்மா, ஒரு சாதாரண கோயில் அர்ச்சகர் தாம்மா. அது எனக்கு தெரியுமேப்பா. அத தெரிஞ்சுதான் என் உயிரை வாங்கணும்னு வந்தியா? அவ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, இனி நம்மளால கொடுக்க முடியுமான்னு தெரியல. இப்படியே அவ வரதட்சணை கேட்டுருந்தா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் சும்மாவே விடப்படாது. அப்பா, அதுக்காக தான்ப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கெட்டவன் கூட வாழறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன்ப்பா. யாருக்கிட்டயாவது கொஞ்சம் காசு வாங்கி அவன் மூஞ்சில தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு என் குழந்தைய அவன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. யாருமா பணம் கொடுப்பாங்க? யாருக்கிட்டயாவது கேக்குறேன்ப்பா. மனுஷாளுக்கு மனுஷா கொஞ்சம் உதவி பண்ண மாட்டாளா? நீ கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. எல்லாமே என்னோட தலையெழுத்து. பாருங்க, அம்புஜானா கமலான்னு அர்த்தம். கமலாவை யாராவது பாத்திருக்கீங்களா? சார், நான் பாத்திருக்கேன். எங்க? அதோ அங்க. உட்கார, சிரிக்காதீங்க. அம்புஜானா உன்னோட பேர் இல்லம்மா, தாமரை பூவுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி இருக்கிற குளத்துல மிதந்திக்கிட்டே இருக்கும். அத நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அந்த பூவுக்கு மேல இருக்கிற மொட்டு நிலத்தை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இதோ இப்படி நிலத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த மொட்டு அப்படி நிலத்தை பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, கவிஞன் வர்ணனை பண்ணியிருக்காரு. அந்த மொட்டு இப்ப எதுக்காக தலை குனிஞ்சு இருக்கு? அந்த பக்கம் போன யாராவது பாத்திருக்கீங்களா? சார், நான் அங்க போனதே இல்ல சார். வாய் கிழிய நல்லா பேசு. படிப்பு விஷயத்துல பெப்பன்னு முடிச்சு கோட்டை விட்டுரு.
கமலா என்னங்கறத கேளு. அந்த மொட்டு ஏன் தலை குனிஞ்சு இருக்குங்கறத இப்ப நான் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அந்த மொட்டு இருக்கிற வழியா போச்சான். அந்த பொண்ணை பார்த்த இந்த மொட்டு, இதுவரைக்கும் நான் தான் ரொம்ப அழகா இருந்தேன், ஆனா அந்த பொண்ணோட ரெண்டு கண்களும் நம்மளை விட ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அது வெக்கப்பட்டு அவமானத்தினால தலை குனிஞ்சு நின்றுச்சான். இப்போ அதோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சா? பாத்தியா மச்சான், விஷயம் தெரிஞ்ச மனுஷன். அந்த அவமானத்தை தாங்க முடியாம மொட்டு தலை குனிஞ்சிடுச்சுன்னு கவி எழுதி இருக்காரு சார். அது இல்ல சார். என்னடா சொல்றவங்க சொன்னாதான் நீ எல்லாம் கேப்ப, நான் சொன்னா கேப்பியா மாட்டியே? அந்த மொட்டு தலை குனிஞ்சதுக்கு காரணம் அந்த பொண்ணோட ரெண்டு அழகான கண்கள். அந்த ரெண்டு கண்களும் நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்குமா. அந்த கண்ணை பார்க்கும்போது எப்ப ஏற்பட்ட மனுஷனா இருந்தாலும் விழுந்துருவாங்க. சத்தி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்கு. என்னங்க காஃபி சாப்பிட வரீங்களா? இங்கே கொண்டு வா. என்னங்க? எஸ் சார் இருக்காரா? நான் தான். என்ன விஷயம்? நீங்க இல்ல, கிச்சா சார் இருக்கான். என்ன விஷயம்? நாங்க கிச்சா சார் கிட்ட பேசுறதுக்காக வந்தோம். ஓ, கிச்சா சார் கிட்ட தான் பேசுவாங்களாம். ஓ, வாங்க உள்ள வாங்க. காலங்காத்தால என்ன சாகடி தின்னு வராங்க. கிச்சா, நாளைக்கு தான் எக்ஸாம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சா வச்சு என்னடா பண்ணுவேன். கிச்சா சார், உங்களை பாக்குறதுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் வரீங்களா? வரன் போய் சொல்லு. அம்மா, யாரு நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க சித்தப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அம்மா, என்ன விஷயம்? என்ன இவங்க, நான் எது கேட்டாலும் பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. இவங்களால வாய் பேச முடியாதா? ஐயோ, ரவுடி வந்துட்டான். சிட் டவுன், சிட் டவுன், உட்காருங்க. என்ன சாப்பிடுங்க? ஒண்ணு வேண்டாம். நோ, நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ சாப்பிடாம போக கூடாது. அண்ணே வரேன். அண்ணே, என்ன விஷயம்? ரெண்டு காஃபி கொண்டு வா. ஃபில்டர் காஃபி. ஓன்லி டூ. யார் சொல்லுங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். கிச்சாக்கு அர்த்தம் தானே? ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்ச உடனே நானே வந்து சொல்றேன். அது இல்ல, நாளைக்கு நடக்க போற எக்ஸாம் நினைச்சுதான் இவ ரொம்ப பயப்படுறா. என்னாச்சு?
உடங்க படிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஹால் டிக்கெட் எங்கே தொலைச்சிட்டா? ஹெச்ஓடி இவகிட்ட எக்ஸாமே எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு யாரு? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஹாய். பட்டிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீயா போன நல்லது. பை. பாத்தீங்களாப்பா அவன் எப்படி பேசிட்டு இருக்கானு? யார் அது? எங்க காலேஜ்ல படிக்கிற ஜூனியர். ஆ நல்லா இருக்கான். எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹலோ. காஃபி எப்படி இருக்கு? காஃபி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கானே கேட்டு சொல்றீங்களா? ராங் நம்பர். நீங்க குடிங்க. அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாதா? நோ 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 ப்ராப்ளம். காலேஜ் இஸ் மை பாக்கெட். In the principal, in the lecturers, all are my hand. You don't worry anything, okay? Who that HOD? Who he to decide? I decide. I am the king of the college, you see. I decide. Tomorrow morning, I discussion HOD. Problem over. Okay? Okay? ஆயிரம் தான் சொல்லுங்க. நீங்க ஜட்ஜா இருந்து இந்த மாதிரி ஒரு தடவை கூட இங்கிலீஷ்ல பேசினத நான் பார்த்ததே இல்ல. உண்மைதானடா? ஆமாமா. எந்திரா. எஸ் யுவர் ஆனர். இவனும் இவன் இங்கிலீஷும் ஆஹா நீ தான் மெச்சிக்கணும். வாமா நம்ம படிக்கலாம். ஏய் சாமி தம்மடிக்கிறியா? டேய் வேணாண்டா அதுவே பழக்கம் ஆயிடும். ஓகே உனக்கு என்ன வந்தது? டேய் சும்மா இரு அவன கெடுக்காத. ஆமா நல்லா வந்து சொல்லிட்டான் பாரு. ஹோ 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 ஹோ. ஹலோ செல்லகுட்டி. ஏய் உனக்கெல்லாம் அறிவு இல்ல. தேங்க் யூ. இப்படி தான் வெல்கம். இருக்கவே மாட்டான். ஆ வாம்மா தயிர் சோறே. எக்ஸாம் எழுதியாச்சா? மார்க்ஸ் நிறைய வேணும்னாலும் சொல்லுங்க, நானே போட வைக்கிறேன். அது உனக்கு இல்ல அவளுக்கு. போயிட்டு வரோம். ஆமா எதுக்குடா உனக்கு தேங்க்ஸ் சொன்னா? ஒண்ணு இல்லடா, அவ ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டாலாம், அதான் எக்ஸாம் எழுத வச்சேன். ஏய் அது என்ன இவ்வளவு அசால்ட்டா ஹால் டிக்கெட் தொலைக்கிறது? ஏய் தயிர் சாதம். ஐயோ ஐயோ வந்துடுறா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. ரொம்ப நல்ல பொண்ணா? அந்த பொண்ணை விழ வச்சிட்டே. என்ன விழ வச்ச? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? அதான் இப்ப போனால தயிர் சாதம். உனக்கு முன்னாடி தெரியுமா? கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கதான். கோயில் போய் இவன் சாமி கும்பிடுறானா? கோயில்ல தயிர் சாதம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயர் விட்டு தயிர் சாதம் சொல்லவே தேவையில்ல. என்ன சாமி? ஆமா ஆமா எங்க வீட்டுல தயிர் சாதம் நல்லா பண்ணுவாங்க. சரி அதை விடுங்கடா. இந்த வட்டமா இருக்கும்ல? என்னது? அதாண்டா அத முறுக்குன்னு சொல்லுவாங்களே, அவளே செஞ்சு கொண்டு வந்தா என்ன டேஸ்டா இருந்தது தெரியுமா? அப்படியா? பரவாயில்லையே. உங்க வீட்டுல இந்த மாதிரி முறுக்கு செய்வாங்க? என்னக்கிச்சா கண்ணெல்லாம் சவப்பா இருக்கு, ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சிருக்க போல இருக்கு. அது இல்ல மச்சான், அது என்ன தெரியல, நேத்து ராத்திரி சுத்தமா தூக்கம் வரலடா. பாத்து மச்சான் உடம்பு பாத்துக்க, வர வர நீ ரொம்ப இளைச்சிட்டே போறடா. ஆமா நீ டைமுக்கு கரெக்டா சாப்பிடறே இல்லையா? என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் பசிக்கவே மாட்டேங்குது. என்னன்னு தாண்டா புரியல. மாட்டிக்கிட்டியே கிச்சா, மாட்டிக்கிட்டியே. ஒரு பொண்ணுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டியடா. ஆண்டவா இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. இனிமே எங்க கிச்சாவை யாருதான் காப்பாத்த போறாங்களோ? எவ்வளவு கெத்தா தில்லா சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி ஆயிட்டானே. போய் போய் ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி பைத்தியக்கார மாதிரி அலையறானே கடவுளே. டேய் நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு அவன் தலையில ஏத்தி வச்சிடாத.
நல்லா ஃபேன் செட் போட்டு அழகா இருந்தா மட்டும் பொண்ணுங்க விழுந்துருவாங்கன்னு நினைச்சிடாத. அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவன் மனசுல எதுவும் இல்லாம தான் இவனுக்கு முறுக்கு கொடுத்தால. போடாடே. அப்படின்னா இது அதான் சொல்ல வரியா? அதேதான், வேற எதுவுமே இல்ல. பாழுங்கணத்துல விழுந்துட்டே கிச்சா, பாழுங்கணத்துல விழுந்துட்டியே. ரோட்ல எவ்வளவு அழகழகான ஃபிகர் எல்லாம் போயிட்டு இருந்தது, போயும் போயும் ஒரு தயிர் சாதத்துக்கிட்ட போய் விழுந்துட்டியடா. அதுக்குதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்களா? ஒண்ணு இல்லப்பா. உங்க பெரிய பொண்ண வீட்லயே வச்சிருக்கீங்களே, அவளை திரும்ப அனுப்புறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அவகிட்ட எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சாவடிக்கிறாங்க. பாவம், அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணாலோ தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறா. எப்ப பார்த்தாலும் லோனு வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிடுறாங்க. அவளை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வலிக்குது. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு பணத்துக்கு நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எங்க போவேன் சொல்லுங்க. இங்க பாருங்க சாமி, யார்கிட்டயாச்சும் கடனை உடனே வாங்கி அவன் மூஞ்சி மேலேயே தூக்கி எறிங்க. இல்லன்னா அவ மகனை பிரிஞ்சு வாழ்ற சோகத்திலேயே அவ உயிரையே விட்டுற போறா, பாத்துக்கோங்க. என்னடா பிரச்சனை? இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்புங்கிறதே இல்லையா? என்னாச்சு? சாக்ஸ் எதுவுமே துவைச்சு போடல. இந்த புடி கிச்சா வரான்னு சொல்லுங்க. டேய், இந்த அதிகாரத்தை எல்லாம் உன்னை கட்டிக்க போறால அவகிட்ட வச்சுக்க. என்னடா கிச்சா? இல்லையா இருக்கா? உள்ள வந்து உட்காரு. உள்ள பெரிய கிச்சா இருக்காரா? டேய், அப்படியே ஒன்னு போட்டனா பாரு. இந்த கிச்சா குச்சா எல்லாம் அவங்கிட்ட வச்சுக்கோ. அவர் ஏண்டா வம்புக்கு எடுக்கிற? திருந்த அது ஜென்மம். சரி சரி, உள்ள வந்து உட்காரு. உட்காருடா. சரி சரி. காஃபி தரட்டுமா? வேண்டாம். என்னடா, கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப மாறிட்டான். காலையில சீக்கிரமா எழுந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுறான். கண்ணாடி முன்னாடி நின்னு மணி கணக்குல தலைவாரிட்டு இருக்கான். பாதி ராத்திரியில எழுந்து ஏதேதோ புலம்பிட்டு இருக்கான். டேய், ஏதாவது சொல்லியா உன்னை பைத்தியமாக்கிடாதீங்க. ஐயோ, புள்ள பால் புட்டில பால் குடிக்கிற வயசு, நல்லது கெட்டது என்னன்னே தெரியாது பாருங்க. ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல? அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ஃபில்டர் காஃபி உபசரிப்பு எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, இப்ப என்னையே கேக்குறீங்க? ஓ, அந்த பொண்ணா? ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அதுல யாரு? அதான் எதுவுமே தெரியாம பாப்பா மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்துகிட்டு இருந்தாலே அவதான். தலைவருக்கு 100 ரூபாய் சில்லறையா? 500 ரூபா இருக்கு. பரவாயில்ல வச்சுக்க. இனிமேல நடந்துக்க மாட்டான். இல்லங்க, அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சான். ஓ, அது வேற ஆரம்பிச்சிட்டானா? இது எங்க போய் முடிய போதோ? நாம இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ? இங்க பாருங்க, இனிமே அப்படி எல்லாம் பேசாதீங்க. அந்த பொண்ணு யார் தெரியுமா? சொன்னதானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாங்க, அன்னைக்கு நம்ம கோவில்ல பார்த்தோம்ல, பூசாரியோட பொண்ணு. அன்னைக்கு வீட்டு கூட வந்தாலங்க, அந்த பொண்ணு பார்க்கும்போது அப்படியே என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி எப்படி? அதான், 100 வயசானாலும் அழகா இருப்பான்னு சொல்லுவியா? அந்த தங்கச்சியா? ஐயோ போங்க நீங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாவ், அந்த பொண்ணு என்ன அனுபவிக்க போறாளோ. ஐயோ, போயும் போயும் உங்ககிட்ட கேட்டேன் பாரு.
டேய் வெல்ல படா டேய் படிச்சு போடா கிளம்பு 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 வந்துச்சானுங்க ஓ இவர் ரொம்ப படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறாரா படிச்சது போதும் கிளம்பு சீக்கிரம் போங்க என்ன என்ன மூஞ்சி பாத்துட்டு இருக்க போ கிளம்பு போய் உங்களுக்கு தனியா சொல்லுமா எழுந்து போ ஹாய் சீக்கிரம் வீட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வயசுல இருந்து வேலை பாத்துட்டு இருக்க நம்ம வீட்டு கிளம்பு நம்ம மேடம்டா சாரி மேடம் சீக்கிரம் வா பா வா உங்களுக்கு ஏதாவது நல்லா மாட்டீங்க போடி थैंक यू ये वाला नहीं है मना रख चुका मचा तनिया दार का किचा पाते पेश रहा इधर उन वार्ड का संबंध बड़ा विषय विषय हैप्पी मैरिड लाइफ டிஃபன் ஆச்சா அது என்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கிச்சா உனக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னாங்க நான் அதை நம்பல எல்லாரும் சொல்லும்போது தான் எனக்கே கொஞ்சம் சந்தேகம் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல நான் என்ன பேச வந்தேன் நான் என்ன சொல்ல போறேன் எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாம மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு அந்த வழியிலயும் ஒரு சுகம் இருக்கு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அதான் பேசி சரி பண்ணலான்னு வந்தேன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை இது இருக்க சத்தம் வருதா எப்படி வந்துச்சு ரெண்டு கை சேரும் போது வந்துச்சு என்னடா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் இதுவும் இப்ப நாம என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிக்கணும் எங்க ஃபேன் உடம்பு ரொம்ப வேர்க்குது இல்ல எல்லாத்தையும் நானே சொல்லி முடிச்சிட்டேன் எப்படி இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு தான் சொல்றேன் நீ என் லெவல் கொஞ்சம் இறங்கி வரணும் இங்க இருந்து இறங்கி வரணும் எனக்கு என்னது ஓகேவும் தோணல நாத்தம் பிடிச்ச பையா கரெக்ட் நான் ஒரு ஆம்பள எனக்கே இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னா கை கால்லாம் நடுங்குது நீ வேற ஒரு பொண்ணு உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது ஆனா வேற வழியே இல்லையே அதுக்கு தான் சொல்றேன் நீ கொஞ்சம் எனக்காக சிச்சி நான் சொன்னது உனக்கு எதுவுமே புரியலையா இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல சரி நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளு எனக்கு உன்ன ஓகே உனக்கு ஓகே தானே அதை நான் உன்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க ஓகே 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 நான் ஒரு ஆம்பளை ஏதோ இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன் நீ ஒரு பொண்ணு தானே கொஞ்சம் கஷ்டம் தானே உனக்கு ஓகேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் ஓகேங்கிறதால இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே யா யோசிக்கிறல்ல நம்ம பிராமின் குடும்பம் இதெல்லாம் சரியா வருமா வீட்டுல ஒத்துப்பாங்களா தானே யோசிக்கிற நீ எதை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி கவலைப்படாத எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல எங்க அண்ணன் தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருப்பாரு நான் எதிர்த்து பேசினா போதும் அது சரி உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது இல்ல அதான் அந்த குடுமிக்காரன் உங்க அப்பன் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு ஒரே அடியில அவனை போட்டுறான் நமக்கு நடுவில் யாரு பிரஷர் பண்ணாலும் போட்டுருவேன்
என்ன ஓகே தானே ஓகே தானே ஓகே 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 சுகமே ஒரு வித போததான் சிரிக்கீங்க சிரிக்கீங்க உசுர கொள்ளும் சிரிக்கீங்க சிற்பமா சிற்பமா லாலிப்பல் போல நீ இனிக்குமா இனிக்குமா பார்த்தாலே போதை ஏத்தும் உதடுகள் உதடுகள் செண்டை விட வாசம் வீசும் தேகம்தான் தேகம்தான்
சிரிக்கீங்க உயிரை கொள்ளும் சிரிக்கீங்க 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 உயிரை கொள்ளும் சிரிக்கீங்க 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 உயிரை கொள்ளும் சிரிக்கீங்க 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 உயிரை கொள்ளும் சிரிக்கீங்க ஓம் நமோ பகவதே ருத்ராய नमस्ते रुद्रमण्यवतो दैशवे नमः यातेषु शिवतमा शिवं बभूव देदनुः शिवाचरभ्या यात शोभिता नल्लर्क्या तलै कुळिच्चिया नल्ल तोडच्चुक इल्लैन्ना तलवलि वंदरुम अनेक्कु नी वीट्टुक्कु वंदप्प यारुम तेरियाददाल सरिया पेस मुडियल तप्प एडुत्तुक्काद அவன் கொஞ்சம் கோபக்காரன் ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான் சரியில்லை அதான் ஒன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பூவோட சேர்ந்து நாறு மணக்குன்னு அந்த மாதிரி என்ன பாக்குற என் வாயில இருந்து பழமொழி வருதுன்னா உன் கூட பழகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அவனை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போயிட்டா நான் எதுக்கு அவரை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் என்னமா சொல்ற நீயும் அவனும் இங்க பாருங்க நான் தப்பு பண்ணினா என்ன திருத்துறதுக்கு அப்பா இருக்காரு அவருக்கு அப்பா அம்மா இல்லனாலும் அந்த ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க நீங்களே தப்பு பண்ணி நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அப்படி எதுவுமே இல்ல என்னடா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க டேய் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது டேய் கிச்சா இத வாங்குறதுக்கு யார ஐடியா கொடுத்தா ஆஹா இது எங்க கொண்டு போய் முடிய போதோ மாடிக்கோ என்ன சுவாமி சாயங்காலம் சீக்கிரமா வந்துரு கிச்சா எனக்கு தெரிஞ்சு உன் மேட்டர் லீக் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் காலேஜுக்கு பாடி கார்டு அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு தோணுது மச்சான் வரண்டா அவளை கூப்பிடுறேன் யாருப்பா நீ சொல்றேன் சாமி என்னப்பா வேணும் நீங்க தான் வேணும் வாங்க சாமி அப்படியா வண்டி எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் வாங்க சாமியாரே அண்ணா ஒரு டீ போடுங்க ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார் எனக்கு குடிச்சு பழக்கமே இல்லை கோவில்ல பூஜைக்கு நாளை ஆயிடுத்து நான் அர்ஜென்டா கோவில் இருக்கணும் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் ஒண்ணு இல்ல சாமி ஒருத்தர் உங்களை பாக்கணும்ன்ற வாங்க சார் அந்த சார் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியாது சொந்தம் யாரு பந்தம் யாருன்னு தெரியாம எதுக்கு சாமி நீங்க பூஜை பண்றேல் சொந்தமா சார் உங்க தோப்பனாரோட பேர் என்ன சார் இது அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இல்ல சோபிதா சோபிதா சம்பந்தப்பட்டது சோபிதா போங்க சாமி போங்க நீ என்ன அவளுக்கு பாடி கார்டா அது நேத்து தான் அவகிட்ட பேசி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சிருக்க நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறத அவளோட சேர்த்து இன்னொரு முறை உன்னை நான் பார்த்தேன் சுனிதா ஏ சுனிதா என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு இப்படி வாய உக்கார் எதுக்கு முத்தம் கொடுக்கிறதுக்கா ஆமா நீ பெரிய கிளியோபாட்ரா முத்தம் கொடுக்கிறதுக்கு அவன் போய் தூக்கிட்டானா என்னடி அவன் எதுவும் வாயை திறக்கல
நம்மள கேக்கணும்னு எதிர்பார்க்கறானோ? எத பத்தி? அதாண்டி உருப்படியா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான்ல லவ். உன்கிட்ட அதை பத்தி ஏதாவது சொன்னானா? நீ போய் அந்த பொண்ணை பாத்தியா? பாத்திருப்பியே. நான் போய் எதுக்கு பாக்கணும்? நீ தானே சொன்ன அவ என் தங்கச்சி மாதிரின்னு. தங்கச்சி என் தங்கச்சி, வாய கிளறாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அது சரி, நீ தானே போய் பாத்துட்டு வரேன்னு சொன்ன. போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்ன ஆள விடுங்க, நல்ல அண்ணன் நல்ல தம்பி, நீங்க ரெண்டு பேரும் என்ன படுத்துற பாடு போதும்பா போதும். ஏய் என்னாச்சு திடீர்னு கோச்சுக்கிறாள? அட ராமா ராமா, இந்த அக்ரகாரத்துல இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, கேட்க கூட ஆடு இல்லாம இருக்காள். அக்ரகாரத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லடா. வா வா வா. ஏய் முன்னாடி இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆ, இது என்ன பெரிய கவர்மெண்ட் ஆபீஸா? டைம்க்கு வர்றதுக்கு எப்ப வரணும்னு எங்களுக்கு தெரியல. வாங்க வணக்கம்யா. ஆ ஏய், இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தியா? உன்னை பார்த்தா ஒரு கஸ்டமர் கூட இங்க வரமாட்டான். மேல போய் உட்காரு. எந்திரடின்னு சொல்றோம். ஏய் தொழிலாம் எப்படிடா போயிட்டு இருக்க? பரவாயில்ல, ஏதோ போயிட்டு இருக்கு. அந்த வீடு இருக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது? அந்த வீட வாடகைக்கு விட்டு பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாரு அந்த ஓனர். அலை எடுத்து ஒன்னும் பேச முடியாது. நான் போயிட்டு வரேன். சோபிதா ஒண்ணு இல்ல, போமா. நீ இந்த பக்கமா போமா. நான் சொல்றேன் இல்லம்மா, இந்த பக்கமா போமா. அப்புறம் என்ன ஆச்சுடி? ஆசிட் பாட்டில்ல யாரோ லேபிள மாத்தி ஒட்டிருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன? ஆசிட் பாட்டில்ல சோடியமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ண உடனே கேஸ் புஸ்னு வந்துருச்சு. நான் கிளாஸ்ல இருக்கேன்டி. ஏய் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டியாடி? இப்ப எழுதிருவேன். நீ கிளாஸ் ரூம்க்கு சீக்கிரமா வா சரியா? உனக்குதா? எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? அது அந்த குடும்பக்காரன் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா? அன்னைக்கு ரெண்டு தட்டு தட்டிடணும். சரி, உங்க சொந்தமாச்சேன்னு விட்டுட்டேன். உன ஏதாவது தொந்தரவு பண்ணு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வாங்கிக்கோ. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அப்படி எதுவும் இல்ல. பாருங்க, எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அதுவும் சரிதான். இந்த கிச்சாவை பார்த்தா காலேஜே பயப்படும். நானும் நீங்க பேசிட்டு இருக்கிறது கூட இவங்க பாக்குறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மத்தவங்க பாக்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய வீணா கேக்கணும். இந்த ஐயோ, இந்த படிப்பு மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி மனசுல எதுவுமே இல்ல. அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்னதுக்கெல்லாம் ஊன் தலையாட்டேன்? சிவா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நீதான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லு, அதை திருத்திக்கிறேன். அதை விட்டுட்டு நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிடாத. என்னால தாங்க முடியாது. ஐயோ, என்ன பேசிட்டு இருக்கும் போது கிளம்புற? என்னடி நான் பேசுறது உனக்கு புரியல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரன் இல்ல தெருளை சுத்துற பொறுக்கி நினைச்சியா? அரக்கனாடா நீ? அவகிட்ட போய் உன் காதல சொல்றானா? அங்க போயிட்டு உன் கைய ரெண்டும் தட்டினா சத்தம் வருதான்னு கேக்குற. பத்தாததுக்கு அவ அப்பனையே தூக்கி போட்டு மெதி பண்ற. டேடே, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் அவனை ஏத்தி விடாதன்னு. நீதான் அவன் மூளைக்கு நல்லா ஏத்தி விட்டுருக்க. எனக்கு என்னப்பா தெரியும்? இவன் தான் சொன்னா இவனுக்காக முறுக்கு சுட்டு கொண்டு வந்தான்னு. இப்பதான் தெரியுது அவகிட்ட இருந்து இவன் புடுங்கி துண்டிருக்கான்னு. நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஐடியா சொன்னா அடிக்க மாட்டலடா. சொல்லு. அவ கூடவே ஒரு கொடுக்கு சுத்துறான்ல, முதல்ல அவளை நம்ம ஓகே பண்ணிட்டு அவளை யூஸ் பண்ணி இவளை ஓகே பண்ணா கிளீனா வேலை முடிஞ்சிடும்.
ஏன் சொன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே புரியும். ஓங்கி மிதிச்சன் வை செத்தே போயிடுவேன். ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்து டைலாக் எங்க வந்து உளர வேண்டியது. இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களை பிடிக்கும் தெரியுமா? இந்த கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சிட்டு இருப்பாங்க பத்தியா, அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் சரிப்பட்டு வருவாங்க, அவங்க தான் பேசவே வராது. கிஜா நீ எதுக்கும் கவலைப்படாதரா, நம்ம சாமியை விட்டு அந்த பொண்ணை ஈஸியா கரெக்ட் பண்ணியோ. நான் மட்டும் அந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. அழாதரா, உருப்படியான வழியை சொல்லுங்கடானா ஏதேதோ சொல்லிக்கிட்டு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டேன், முதல்ல இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கட. அவளுக்காக பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு கோலன்னு சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா மாட்டிப்பா. சொல்லிட்டா சரியாயிருமா? அப்புறம் என்னடா வேணும்? என்ன வேணும்? நான் யாரும் தெரியல, நீ யாரா இருந்தா எனக்கு நடா பொறுப்புக்கு. வருவாங்க நாளைக்கு உன காலை வாரி விட்டுட்டு அடுத்ததா வேற ஒருத்தனோட குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்க போறா. இந்த மாதிரி மூதேவிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜா
கையிலா? இது மட்டும் தானே மிச்சம் இருந்துச்சு. பிச்சா, நம்ம யாரையும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம பழையபடியே இருந்துடலாம்டா. இந்த காதல் மண்ணாங்கட்டிலாம் வேணாண்டா. என்னால விட முடியலடா. முடியல, அவளை விட எனக்கு மனசு வரலடா. இங்க நெஞ்சில முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்க. கண்ணீரை வார்க்குது விழிகள், அது காருதல் உன் தேன் மொழிகள். என்னை நீ காதலி, என் காதலை ஏற்றுக்கொள். நீ ஓடி வந்து என்னை அள்ளி அணைக்கணும். உயிரே உயிரே, என் உயிரை கொல்ல வேண்டா. காதல் நிலவே, நீ தேய்ந்து போக வேண்டாம். வானவில் தொற்று போகும் அவள் அழகில் தொலைந்து விட்டேன் சுட்டும் விழிச்சுடரில். காதல் என்ன பொறுமை வேணும் கண்ணா, நீ லைஃப் சும்மா வீணடிக்க வேணா. ஏ மழைக்கு காத்திருக்கும் பூமி போல வறண்டு போகிறதே என் இதயம். நிமிடங்களும் வருடங்களா மாறுதே அவளின். காதலை ஏற்றுக்கொள். நீ ஓடி வந்து என்னை அள்ளி அணைக்கணும். உயிரே உயிரே, என் உயிரை கொல்ல வேண்டா. காதல் நிலவே, நீ தேய்ந்து போக வேண்டாம். Yeah.
ஆற்றுக்குள் நீந்துகின்ற மீனை பிடித்து கரையில் போட்டது போல் துடிக்கின்றேன். உன் குழப்பத்துக்கு தெளிவு தேடு நண்பா, லைஃப சும்மா வீணடிக்க வேணா. இதய புத்தகத்துள் மயிலிறகை போல உன்ன நானும் சேமிக்கின்றேன். ஒரு நொடியில் நிம்மதியை மொத்தமாய் இழந்து விட்டேன். என்னை நீ காதலி, என் காதலை ஏற்றுக்கொள். நீ ஓடி வந்து என்னை அள்ளி அணைக்கணும் உயிரே. உயிரே என் உயிரை கொல்ல வேண்டா காதல் நிலவே. நீ தேய்ந்து போக வேண்டாம் கண்ணீரை வார்க்குது விழிகள். அது காறுதல் உன் தேன் மொழிகள். என்னை நீ காதலி, காதலை ஏற்றுக்கொள். ஆஹா, அள்ளி அணைக்கணும். வெளிய போட நாய, 50 ரூபாய் குடுத்துட்டு உனக்கு சின்ன பண்ண விடுமா? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துல புதைச்சிருவேன். இப்படி போட்டு அடிச்சுட்டானு பசங்களா? எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் குடிச்சிருக்கிறதுனால தானே என்ன வெளியே தள்ளீங்க? நான் ஸ்டெரியா தான் இருக்கேன், ஸ்டெரியா இருக்கேன். வெளியே வந்து பாரு, இதுதான் பொண்ணு. வெளியே வேணா, எப்படி போட்ட பொண்ணு பிடிச்சிருக்கேன் பாரு. உள்ள இருக்கா போய் பாரு. பணம் கொடுத்து விட்டாங்களா? பணமா? 40,000 ரூபாய் கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னாங்களே. ஓ, உன் மூஞ்சிக்கு 40,000 ரூபாய் கேக்குதா? வா, உன் மாமியார் வீட்டுல கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, அதை என் மாமியார் வீட்டுலதான் கொடுக்கணும். சீக்கிரம் போய் பணத்தோட வா. போப்பா, போன்னு சொல்றல்ல. நான் போய் பணம் வாங்கணுமா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரெண்டு போடு போட்டாதாண்டி சரி வருவீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறதுக்கு வெக்கமல்ல உனக்கு? நீ எல்லாம் என்ன சொல்லணும்? என்னடா சும்மா இருந்தா, தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு இருக்க. கை நீட்டி பணம் கேட்டா உனக்கு இலக்காரமா தெரியுதா? சும்மா ஒண்ணு கேக்கல, 5% வட்டி குடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். நான் படுத்து சம்பாதிக்கிறேன்னு இவ்வளவு கேவலமா கேக்குறியே. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, இல்லன்னு வச்சுக்கோ நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாகிரத. உதவி கேட்டு
நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு நம்பி வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? எனக்கு உங்க பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் என் வீட்டுக்கே போறேன். இப்ப போனா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். எதுக்கு? அங்க பாரு. அதிர்ஷ்டம் இனிமே என்ன, இந்த அகிரகரம் எல்லாம் வேசின்னு வேற பட்டம் கட்ட போறாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிர் வாழணும்? ஐயோ, இனிமே என் பையனை நான் பார்க்கவே முடியாதா? இதுக்கு பதிலா உயிரை விடுறதே நல்லதுன்னு சரியான கில்லாடிடா. இந்த ஐடியா நமக்கு கூட வரவே இல்லை. நானும் உங்க பின்னாடி உட்கார்ந்துக்கவா? உட்கார்ந்தோல. தேங்க்யூ. நான் உங்களை தெரியாம அடிச்சிட்டேன், உங்களுக்கு வலிக்குதா? வரங்க.
அக்கா மாமா வந்திருக்காரு. மாமாவா? என்னங்க இது? வா வீட்டுக்கு போகலாம். பணம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வா போலாம். மாமா வந்து அக்காவை திரும்ப இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதெல்லாம் நடந்ததுன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு துளசி மாலை போடலாம்னு வேண்டிக்கிட்டேன். வர சனிக்கிழமையே போட்டாகணும். யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிக்கு. துளசி மாலையை சாத்த வேண்டியது சுவாமிக்கு இல்ல, அவனுக்கு. யாருக்குன்னு சொல்றீங்க? நீதான் எல்லாமேன்னு உன் பின்னாடியே சுத்தின் இருக்கானே அவனுக்கு. மாமா அக்காவை கூட்டிட்டு போனதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? 40,000 ரூபாய் வேணும், 40,000 ரூபாய் வேணும்னு புலம்பி தெரிஞ்சிருந்த உங்க அக்கா பணத்துக்காக வேசியாத்துக்கு போயிட்டா. நம்ம அக்ரஹாரத்துல இருந்து ரொம்ப கீழ்த்தனமா எல்லாரையும் அழிச்சுட்டு போனாலோ இல்லையோ, ஆனா யாருக்கும் தெரியாம முகத்தை மறைச்சுட்டு போனாலோ இல்லையோ. அவ யாருன்னு தெரியுமா? அவ வேற யாரோ இல்ல, உங்க அக்கா. அன்னைக்கு மட்டும் அவன் வராம இருந்திருந்தானா நம்ம தினமும் பாடுறோமே அந்த சுப்பிரபாதத்தை சுடுகாட்டுல தான் பாடியிருக்கணும். உங்க அக்கா ஆத்துக்காரர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவன் இடத்துக்கே போய் 4 சாத்து சாத்தினான். அதுக்கப்புறம் உங்க அக்கா வழிச்சுட்டு போயிட்டான். இது எல்லாமே அவன் உனக்காக பண்ணல. இது வரைக்கும் அவன் உன்னோட அக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. யாரோ யார் யாரோ நான் தான் உன் கணவனாக போறேன்னு சொல்லும் போதெல்லாம் மனசுல வச்சுட்டு அதை நிறைவேற்ற நான் விரும்பல. பாரு இந்த ஹாரதி தட்டுல யாரெல்லாம் தட்சிணை போடுவான்னு பார்த்துண்டு அந்த காசுல வாழ்ந்துட்டு இருக்கவன். என்ன விட, உன்னை விட, நம்ம எல்லாரையும் விட அவன் ரொம்ப பெரிய மனுஷன். என்ன ஒண்ணு கொஞ்சம் முரட, நாம கடவுள்னு நினைச்சுட்டு பூஜை பண்ற கல்லு எல்லாருக்குமே ஒண்ணுதான். கடவுளையே நம்பும் போது இவனை நம்புறதுல தப்பே இல்லம்மா. ஒரு பிராமண வேற ஜாதியில இருக்கவாள கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் புராணத்திலையும் இல்லம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு நான் உன்ன பார்த்தனோ அன்னைக்கு வந்து பிடிச்சிதுரி. இந்த சனி நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை யோசிப்பேன், எதுக்கிடா தேவையில்லாம லவ் பண்ணி வாழ்க்கைய வாழாம தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது
உங்ககிட்ட மாட்டி முழிக்கிறத விட ஒரேடியா செத்து மேல போய் சேர்ந்துறது மேலன்னு. ஆனா நீ எதுக்கு கவலைப்பட? நான் சாகல மாட்டேன். நான் செத்துட்டா நீ விதவை ஆயிடுவல்ல? என்னடா இவன் விதவை கிதவன் ஏதோ பைத்தியகர்த்தனமா பேசுறான்னு நினைக்கிறீங்க? எனக்கும் உனக்கும் எப்பவும் கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு, அவ ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான். ஆபீஸ்க்கு போகும்போது நீ வெளியில வந்து டாடா கட்டுவ. எனக்காக நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன் வையன், நீ கோவப்பட்டு என்கிட்ட பேசாமலே இருப்ப. ஒரு நாள் உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நடுராத்திரியில உன்னை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். அதுக்கப்புறம் எங்க ஓடப்பா, எங்கடி ஓடமாக்க? நான் பேசுறது உனக்கு கேட்கல, நான் பேசுறது உனக்கு கேட்கல. போடி நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன், மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். எனக்கு நீ நல்லா இருக்கணும், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் என் ஆசை. அதுக்கு என்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்னும் பெரிய காதல் கிடையாது, இதை விட பெரிய காதல் என்னோடது, அதை கலைக்கலாம் முடியாது. இப்ப நான் உன்மேல பைத்தியக்காரனா இருக்கேன், அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. எல்லாத்தையும் எனக்காக மட்டும் பேசுறேன்னு நினைக்காது. விட்டுட்டு உங்க அப்பா உனக்கு பார்த்துக்கானே ஒரு மாப்பிள்ள, அந்த சொட்டம் உண்டு. அவன் நல்லவன் தான், ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? ஒரு வழி இருக்கு, ரெண்டு பேரும் மூளையில உட்காந்துக்கிட்டு முடி எல்லாத்தையும் விரிச்சு போட்டுக்கிட்டு பேன் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்படி 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 ஒன்னு அவன் கூட நினைச்சு பாக்குறதுக்கு சொல்றது என் மனசு ரொம்ப வலிக்குது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுண்டு, என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொன்னேன்னு போய்
இந்த கல்லை உன் தலையில போட்டு சாவடிச்சிருவேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். செத்து போயிருவேன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. இந்த மாதிரி உன்னை அடிச்சு மிரட்டும் போது கூட எனக்கு வேற யாரோ மாதிரி தெரியலடி. நீ எனக்காகவே பிறந்தவ, எனக்கு மட்டும் சொந்தம் தண்டி தோணு. என் மனசு இப்ப ரொம்ப ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது. நான் உன்னை கையெடுத்து பிடிச்சிருக்கா? ஓகேவா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஓகேவா? வாங்கி பொண்ண வச்சு பிசினஸ் பண்ண அத கெடுக்கிறதுக்கு நீ வந்துருவியா? டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? Oh!
சோபிதா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? எனக்கு அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுது. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காத. என்னோட நிலைமையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி, ஆனா உன் மனச நீ மாத்திக்கிறதுதான் உனக்கு நல்லது. உயிருக்காக போராடிட்டு இருக்கிற வாட்ச்மேனுக்காக நாங்க எல்லாரும் வருத்தப்படுறதா, இல்ல உங்க தம்பி பொழைச்சிட்டானே அதுக்காக சந்தோஷப்படுறதான்னு தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர் உயிரோட இருக்காருனா இட்ஸ் எ மிராக்கிள். உயிர் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர வேற எதையும் உணர்ற ஸ்டேஜ்ல அவர் இப்போ இல்ல. கண்டிஷன் இஸ் வெரி பேத்தட். நாங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல வேணா ஒரு வருஷத்துல குணமாகலாம், இல்ல பத்து வருஷத்துல குணமாகலாம், ஒருவேளை ஆகாம கூட போகலாம். மெடிக்கலா ஹோப்லெஸ் பேஷன்ஸ் எத்தனையோ பேரை ஏர்வாடி குணசீலோன்னு நாங்களே சஜஸ்ட் பண்ணி விடுறது வழக்கம் தான். நாங்க அவங்கள தடுக்கிறது இல்ல, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். இங்க நோயாளிகள் மட்டும் இல்ல, அவங்கள ட்ரீட் பண்ற டாக்டர்கள் கூட கடவுளை தான் நம்புறாங்க. ஏன் என்ன எடுத்துக்கோங்களேன், உடம்பு சரியில்லை மாத்திரை போடலான்னு நினைக்கும் போது கையில விபூதியோட என் வைஃப் வந்து நிப்பா. இங்க விபூதியா மாத்திரையான்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, குணமாகிறது தான் முக்கியம். நான் சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கலாம். ஏர்வாடி குணசீலோன்றது ஒரு ஆசிரமம். ஒரு டாக்டரை நான் உங்ககிட்ட இது சொல்லக்கூடாது. தேவையில்லாம நேச்சுரல் தெரப்பிக்கு கூட்டிட்டு போய் அங்க வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த மாதிரி மாத்திரை இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே சரி பண்ண போறீங்களா? எவ்வளவு பேஷன்ஸ் அங்க போய் குணமாயி திரும்பி வந்திருக்காங்க. அந்த வழிதான் சரின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. அதுக்கு பதிலா இங்க இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட ஒரு தடவை அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது என் சஜஷன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நாம அதுக்கு என்ன நல்ல காரியம்? உன்னால முடியல விட்டுட்டு போயா, நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஆள் ஏதோ சொல்றாரா, இவர் தலையாட்டுறாரா? டேய், யார்கிட்ட என்ன பேசுற? அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேப்போம். என்ன பண்ண போறீங்க? என் வாயிலுக்கு ஏதாவது வந்து எங்க பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டாம்.
நீங்க ஆடின ஆட்டத்துக்கு நானும் உடந்தையா இருந்தப்பாரு. என் புத்திய நானே என் செருப்பால அடிச்சுக்கணும். அவன் மேல என்ன தப்பு? அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் முக்கியம். நீ போ. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமடா. அது இல்லைன்னு நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுதுரா? ஆமாண்டா, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதே நேரம் உங்களுடைய அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். வண்டி வந்துருச்சு. விதியா சதியா என்ன சொல், வாழ்க்கை சிதைந்து போச்சு. சதியா என்ன சொல்வேன், வாழ்க்கை சிதைந்து போச்சு. திசைகள் தவறி சென்ற தோணி நீரில் மூழ்கி போச்சு. காதல் வலி அந்த இறைவனும் வேண்டாம், சித்திரவதைக்கு மறுபேர் காதல் தான். விதியா சதியா என்ன சொல்வேன், வாழ்க்கை சிதைந்து போச்சு.
பேரரசன் போல் அரண்மனையில் வாழ வலிமை இருந்தும் இவன் யாசகன் போல பைத்தியமா ஆன சூட்சமம்தான் புரியவில்லை கனவு எல்லாம் இன்று சுக்கு நூறாய் உடைந்து இவனும் பித்து பிடித்து இங்கு சாகிறதே விதியா சதியா என்ன சொல்வேன் வாழ்க்கை சிதைந்து போச்சு திசைகள் தவறி சென்ற தோணி நீரில் மூழ்கி போச்சு விதியா சதியா என்ன சொல்வேன் வாழ்க்கை சிதைந்து போச்சு திசைகள் தவறி சென்ற தோணி நீரில் மூழ்கி போச்சு காதல் வலி அந்த இறைவனும் வேண்டாம் சித்திரவதைக்கு மறுபேர் காதல் தான் விதியா சதியா என்ன சொல்வேன் வாழ்க்கை சிதைந்து போச்சு திசைகள் தவறி சென்ற தோணி நீரில் மூழ்கி போச்சு விஷ்ணு அவர் எங்க இருக்காருன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த இடத்துக்குலாம் போக கூடாது அதனாலதான் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல அவன் சரியாயிட்டு வந்துருவான் நான் வர்றேன் யாருக்கு குணமாக இந்த மந்திரத்தை ஜபம் பண்றா அவ சாப்பிட்டாளா இல்ல காலையில இருந்து பூஜை தான் பண்ணிட்டு இருக்கா நோக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல நேக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல காலேஜ்ல யாரோ அவ கூட படிக்கிறவாளுக்கு
சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுதான். அதான் ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவ அம்மா மாதிரியே இருக்கா. கூட படிக்கிற யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் ஒன்னும் யாரும் எல்லாம் இல்லை. என்ன சொல்ற கேக்குறல சொல்லு. அவ கூட காலேஜ்ல படிக்கிற ஒருத்தன் நம்ம சோபிதா. அவன குரு சொன்னதெல்லாம் நிஜமாமா? உங்க அக்கா பண்ண காரியத்துக்கு நான் அன்னைக்கே என்னோட உயிரை விட்டுருக்கணும். இருந்தாலும் நான் இன்னைக்கு உயிரோட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீதாமா காரணம். என்னமா இது? தப்புன்னு சொல்றீங்களாப்பா? சோபிதா, எனக்கு என்னவோ தப்புன்னு தெரியலையேப்பா. அவனோடது ரொம்ப இலகின மனசுமா. அவன் நமக்கு செஞ்ச உதவிக்கு நாம நிச்சயமா நன்றியோட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உன் மனசே அவன் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றது ரொம்ப தப்புமா. தப்பு சரியில்லை, எனக்கு தெரியாது. நான் முழுசாய் மனசு அவருக்கு கொடுத்துட்டேன்பா. மனசொடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பேசுங்க. பேசறதுக்கு என்னமா இருக்கு? அவன் நல்லபடியா குணமாகணும். இதுவரைக்கும் அவன் கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட அன்பா பேசினதில்லை. அந்த விஷயத்துல என்னை விட நீதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அவனுக்கு சீக்கிரமா குணமாக்கிங்க.
சமையலுக்கு சரி. சோபிதா, உனக்கு தூக்கம் வரலையா? எதனால? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. சரி, நாளைக்கே போய் பார்த்துடலாம். மாமா, அவளை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்கம்மா, வாய் விடுறான்.
வெங்கட் சாமி, இன்னாங்க உங்க வீட்டு சாவி. அவ கூட காலேஜில் படிக்கிற ஒரு பையனுக்கு மூளை சரியில்லாம போயிடுச்சான். அந்த பையனை பாக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அந்த பையன் யாரோ எவரோ எனக்கு ஒன்னும் புரியல. என்னங்க, அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. எந்த பொண்ணு? ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஒன்னா நிக்கிறீளா? சொல்றத கேளுங்க. என்ன காரியம் பண்ணீங்க? உங்க தம்பி மாதிரி ஒருத்தர உத்தமன ஆளக்கி வாழத்த உங்கள மாதிரி இருக்கிறவங்க மனுஷ பிறவிகளே இல்ல. அந்த கடவுளுக்கு சமானம், கடவுளுக்கு சமானம். உட்காருங்க. நேக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க. முதல் பொண்ணுக்கு நல்ல குலம் கோத்திரம் முகூர்த்தம் பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவ போன அந்த ஆத்துல சந்தோஷமான வாழ்க்கையே வாழல. எப்ப பார்த்தாலும் வரதட்சணை பானம் அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவ கேட்கறத என்னால கொடுக்க முடியாததால என் பொண்ணு பிறந்தாத்துக்கே திரும்ப வந்துட்டா. ஆனா இப்போ அவ சுகமா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் உங்க முன்னால உயிரோட உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு உங்க தம்பி தாங்க காரணம். அத நான் என்னோட வாழ்க்கையில உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் இப்போ உங்ககிட்ட இன்னொரு யாசகம் கேட்கத்தான் வந்திருக்கேன். நேக்கு என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சுகமா சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும். அதனால உங்க தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவ சந்தோஷமா வாழ மாட்டான்னு நான் சொல்ல வரல. என்னன்னா, அவளை என்னோட தங்கச்சியோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் ஆத்துக்காருக்கு நான் முதலியே வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க நியாய தர்மம் எல்லாம் தெரிஞ்சவர், அதனாலதான். நான் என்ன பண்ணணும் சொல்லு. அவனை போய் பார்த்தியா அம்மா? என்ன பண்றது, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு. அது நடக்காதம்மா. அவனு நீயும் பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆனா இவரு உன்னை தவிர வேற பொண்ணை யோசிச்சது கூட இல்லையே. அவன் மட்டும் நல்லா இருந்தானா, நானே உங்க அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். ஆனா இப்போ இன்னும் அவனை மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைக்காதம்மா. நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அது நடக்கலங்கிறப்போ நாம தான மனசை மாத்திக்கிட்டு ஏத்துக்கணும். அவனை வளர்த்த ஆளாக்குன எங்களுக்கே அவன் மேல நம்பிக்கை போயிடுச்சுமா. நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரிஞ்சு போன உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா. தலை நிமிந்து வாழ்ற உங்க அப்பாவை தலை குனிஞ்சு இருக்கிற மாதிரி பண்ணிடாது ப்ளீஸ்.
அவன் வருவான்டா, கண்டிப்பா வருவான். அவன் என்ன செத்தா போயிட்டான். வருவான்டா. சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி இத்யோ நம ஹரி ஓம். நமஸ்தே சாரதா தேவி காஷ்மீர புரவாசினி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதமுச்யதே பூர்ணஸ்ய மாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சஹஸ்ரஷேரஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத். ேஷானோதி ஓம் ப்ரமணே ஸ்வாஹா இதன்ன மம ஓம் மிருத்யுவே ஸ்வாஹா.
என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? எதுக்குடா இப்படி எல்லாம் நடந்து தொலையணும்? எல்லாம் நாசமா போயிடுத்து, எல்லாமே சர்வ நாசமா போயிடுத்து. என் வயிறு பத்துட்டு எரியுதுரா, இங்கிருந்து போயிடு. கனவெல்லாம் வீணாகி போ